la. Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's number one travel brand. Baby marumbodhu sandhanam sonna oru chinna vaartha periya alavula avarku periya impact ah kuduthuchu. ஸோ அதனாலதான் சந்தானத்துக்குள்ள போய் வளர்ச்சி கிடைச்சிச்சு. தனியாலாம் ஒன்று வரலன்ற மாதிரியும் டாக் இருக்கு. இல்லை, சாதி ரீதியான சப்போர்ட் சந்தானத்துக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்குள்ளே ஒரு சாதிய அடையாளம் இருக்கு. சூரிக்கு இருக்கிற ஒரு தெளிவு சந்தானத்துக்கு இல்லை. ஆனால் அவருக்கு என்ன, சிவகார்த்திகை வளர்ந்துட்டாமல நம்மளும் சிவகார்த்திகை மாதிரியே படம் பண்ணுவோம்லாம் நினச்சி தான் அவர் வீணாக போனார். பட் இன்னைக்கு வந்து சூரியனுடைய வேகம் இருக்குல்ல, சூரிக்கு பின்னால் ஒரு இயக்குனர் கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை சந்தானம் சேர்க்கல. கோட்பாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கும்போது விஜயகாந்த் ஏஐ பண்ண போகிறாருன்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு விஜய் பிரபாகர். இப்போ ரீசன் இன்டர்வியூவில் ஸோ அதனால் வந்துட்டு விஜயகாந்த் வந்தார் அப்படின்னா எந்த இடத்துல வருவார், என்ன மாதிரி இருக்கும் சீன். கரெக்டாக ப்ரீ கிளைமாக்ஸில் வர்றாருன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் தான் வர்றாரு, ஆனால் அது மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு இடத்துல அவர் வர்றாரு. கோட் படத்தில் விஜயகாந்த் வராரு வந்து பாருங்கன்னு சொல்ல வராங்களா, இல்லை அதுவும் தேவைப்பட்டது இல்லைங்க, அது ஒரு ட்ரிபியூட். பழைய விஜயகாந்த நம்ம பார்க்க மாட்டோமான்னு ஒரு தவிப்பு இருக்கும் இல்லை, அதை வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணும். மெய்சில் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லை, அது நடக்கும். அந்த மொமெண்ட் இருக்கும் படம். விஜய் பக்கம் வரும்போது ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் இதுவும் பண்ணணும். ஆனால் வந்து தமிழக வெற்றி கழகமா இல்லை தமிழக வாழ்த்து கழகமா அப்படின்ற மாதிரி வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. திமுகவுக்கே வாழ்த்து சொல்லணும்னா எதிர்கால அரசியல்லாம் உங்களை எடுத்து தான் அவர் நிற்க போகிறார். ஆனால் குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கும் பிசிகாவும் கொடுத்துருக்காரு. பிசிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவர் பிறந்தநாளுக்கும் வந்துட்டு வாழ்த்து தெரிவித்தாரு. குறிப்பாக அது ரெண்டு கட்சி கொடுக்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, ஆப்வியஸ்லி அடுத்த வருஷம் வரும் தேர்தல் வரும்போது கூட்டணிக்கு ஐடியா பண்ணார். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருங்க. இப்போ ரீசெண்டாக சூரிய இடத்துல பேட்டி கொடுத்துட்டு இருக்கு, பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு சூப்பர் ஸ்டார் சூரிய அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார் பிரச்சனை அவங்களுக்கு தெரியும், இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்காரு. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அந்த சூரிய வாழ்க, சூரியோட 100 படங்கள் பண்ண போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. கேட்டால் நண்பர்கள் என்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ஹெல்த்தியாக இருக்குமா சூரியை பொறுத்த வரைக்கும்? இல்லை, சூரிய அப்படி சொல்லி கொடுத்தெல்லாம் சொல்லி இவங்க பேசியிருக்க மாட்டாங்க, கத்திருக்க மாட்டாங்க. அதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். இன்னொன்று, அவர் மீது இருக்கிற அன்பினால் இவங்க கத்துறது. இன்னொன்று வந்து, பாதி பேர் குழைப்புணுங்கிறதுக்காக ஒரு வேலையை செய்வாங்க. அந்த மாதிரி எவனா உள்ளே பூந்துட்டானா, எதிர்முகாம்லேருந்து எவனா பூந்துட்டானான்னு தெரியல. பொதுவாக சொல்கிறேன், இப்போ யாராவது வளரும்போது வளர்ச்சி பிடிக்காதவன் பாதி பேர் எதிரணி தானே, அப்படி தானே நம்ம எடுத்துக்கணும். சூரியனுடைய வளர்ச்சி பிடிக்காதவன் எவனாவது சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கத்திருப்பான். நம்ம எந்த காலத்துலேயும் சூப்பர் ஸ்டார் ஆக மாட்டோங்கிறது சூரியக்கும் தெரியும். ஸோ அதனால் அது வந்து வேறு, அது அந்த அந்த இடமே வேறு. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு போகிறதுங்கிறது இந்த ஜென்மத்தில் முடியாதுங்கிறது இங்கே இருக்கிற பல பேருக்கு தெரியும். ஸோ அதனால் அவர் பதறிட்டார். ஐயோ ஐயோ, எதையாவது பண்ணி விட்றாதீங்களா அப்படிங்கிற அளவுக்கு அவர் பதறிட்டார். பட் இந்த தற்புகழ்ச்சி இருக்குல்ல, இது இவங்களாக கிரியேட் பண்ணால் தான் நமக்கு நாமே பள்ளம் வெட்டிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சூரிய வந்து அதை விரும்புகிறாரோங்கிற அளவு கூட நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அவருடைய நிகழ்ச்சி, இப்போ ப்ரெஸ் மீட் ஏதோ ஒன்று நடந்துச்சு, ஊர்லேருந்து 3 பஸ்லேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இது தேவையில்லாத வேலை. உங்கள் மீது அவங்களுக்கு அன்பு இருக்கலாம், பாசம் இருக்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் வந்து அந்தந்த ஊர்களில் காமிச்சிக்க வேண்டியது. அங்கேருந்து பஸ்ஸை போட்டு ஒரு 3 பஸ்ஸில் இங்கே கொண்டு வந்து இறக்கி தலைவா வாழ்கன்னு பேச்சுக்கு பேச்சு கைத்தட்ட வச்சு பேச அந்த கோஷம் போடுறது இருக்குல்ல, அது வந்து நம்மளை நாமளே கொண்டு போய் கீழே தள்ளி விட்ட கதை தான். சந்தானம் அப்படி தான் இருந்தார். சந்தானம் ப்ரெஸ் மீட் வச்சாருன்னா நம்ம எதிர்கேள்வி ஒன்றுமே கேட்க முடியாது. நம்மளை சண்டை போடுவாங்க, ஏய் என்ன தலைவரை பார்த்து கேட்குறோம்மா, அந்த மாதிரி சண்டை போடுவாங்க. ப்ரெஸ் மீட்லேயே அப்படி ஒரு தடவை நடந்துச்சு. அதே மாதிரி தேவி தியேட்டரில் கூலிக்கு ஆளுகளை கூட்டு வந்துட்டார். தியேட்டரே உடச்சிட்டாங்கங்க. ஒரு பெரிய கதவு, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயர கதவு தியேட்டரில், வெளியிலேருந்து அந்த கதவை தள்ளி கதவு போட்டுக்கிட்டு விழுந்துடுச்சு. திமு திமுன்னு உள்ளே ஓடியிருந்தாங்க. அதே கூட்டம் 4 படம் அடி வாங்கிச்சு. அதுக்கப்புறம் எங்கே போனான்னே தெரில, யாருமே இல்லை. அப்போ தான் அவர் உணர்ந்துக்கிட்டார், ஆகா காசு கொடுத்து கூட்டு வர்ற கூட்டம் காசு இல்லைன்னா ஓடி போயிடும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார். அதுக்கப்புறம் தரையில் இறங்கி நடக்கிறாங்க. இன்றைக்கி அவருடைய நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது, பெருசாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது பாட்டா காமனாக நடக்குது, காமாக நடக்குது. வர்றாரு, பேசுகிறாரு, இந்த கைத்தட்டல் கூச்சல் விசில் இது எதுவுமே கிடையாது. இதை வந்து சூரி உணர்கிற காலம் வந்துடக்கூடாது. ஏன்னா ரொம்ப அடிமட்டத்துலேருந்து வந்தவர், உழைப்பால் வந்தவர்,
இன்றைக்கும் டவுன் டு எர்த்தாக இருக்கார் எல்லாத்தையும். அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் எல்லாருமே, நாங்கள் உட்பட பல பத்திரிகையாளர்கள். வீண் அலட்டல் இருக்குல்ல, அது வந்து கொண்டு போய் கவுத்து விட்டுருங்கிறத அவர் சீக்கிரம் உணர்ந்தணும். இப்போ அவன் யாராவது கூட்டத்தில் கத்தினா அதுக்கும் சூரியக்கும் சம்மந்தம் இருக்க போகிறதில்லை, அதை நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்களே கம்பேர் பண்ணிட்டீங்க சூரி சந்தானம் அப்படின்ட்டு, இன்றைக்கி வலைதளங்கள்லேயே அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. சூரி ஒரு பக்கம் வந்து வராரு அப்படின்னும் போது அவருக்கு பின்னாடி ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், அடுத்தடுத்து படங்கள் கொடுக்குறாரு, விஜய் சேதுபதி வந்து இது பண்ணுறாரு, வெற்றிமாறன் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு, இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. சந்தானம் வந்து தானாக முளைச்சி வந்தவர், ஸோ அவருக்கு வந்துட்டு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு. இதை தாண்டி இன்னொரு விஷயமும் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு ஜாதிய ரீதியான படங்கள் அந்த மாதிரி வரும்போது, ஜெய் பீம் வரும்போது சந்தானம் சொன்ன ஒரு சின்ன வார்த்தை பெரிய அளவில் அவருக்கு பெரிய இம்பாக்டை கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் சந்தானத்துக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி கிடச்சிச்சு, தனியாகலாம் ஒன்றும் வரலன்ற மாதிரியும் டாக் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது சார்? இல்லை, சாதி ரீதியான சப்போர்ட் சந்தானத்துக்கு இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்குள்ளே ஒரு சாதிய அடையாளம் இருக்குது, அவர் பல இடங்களில் அவருடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கும்பொழுது அவருக்கு அறியாமலே அந்த சாதி நேசிப்புங்கிறது அவருக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மற்றபடி சந்தானம் சூரி அப்படின்னு வச்சு பார்க்க முடியாது, ஏன்னா இவர் வேறு ஜானர், அவர் வேறு ஜானர். அவர் ரெண்டு பேரும் காமெடியிலேருந்து வந்தாங்கன்னு சொன்னால் கூட சூரிக்கு இருக்கிற ஒரு தெளிவு சந்தானத்திட்ட இல்லை. இப்போ சூரி வந்து அவருடைய முகம், அவருடைய அமைப்பு, அவருடைய கலரு, அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வெற்றிமாறனோட சேர்ந்து அவருக்கு ஒரு கலரை உருவாக்கிட்டார். ஆனால் சந்தானம் வந்து சிவகார்த்திகேயனை பார்த்து சூடு போட்டுக்கிட்ட கதையாக, நான் ஏன் காமெடி பண்ணணும், நானும் ஹீரோ தானே அப்படின்னு இந்த ஹீரோ மெட்டீரியலோடு உள்ளே வந்து ஃபெயிலியர் ஆனவர். அவருக்குன்னு ஒரு அசாத்தியமான திறமை இருக்குது, அந்த இடத்துக்கு யாருமே போக முடியாது. அப்படி ஒரு காமெடி சென்ஸு சந்தானத்திட்ட இருக்குது. பேசிக்கலாகவே தனக்கு வசனம் எழுதுகிறவர்களை நம்ம வெறுங்கையோடு அனுப்பக்கூடாதுங்கிற அடிப்படை மனிதாபிமானமும் அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒருத்தன் டைலாக் எழுதி வாங்கிட்டு இந்த 10 ரூபா வச்சுக்கன்னு விரட்டி விடாமல் மனநிறைவோடு பணம் கொடுக்குற அளவுக்கு சந்தானம் நல்ல மனுஷனாக இருக்கார். இந்த பண்பை வச்சுக்கிட்டு, இந்த திறமையை வச்சுக்கிட்டு அந்த ரூட்டில் அவர் போயிருந்தாருன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி அவர் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் அவருக்கு என்ன, சிவகார்த்திகேயன் வளர்ந்துட்டாப்புல, நம்மளும் சிவகார்த்திகேயன் ஒன்றா தானே வந்தோம், விஜய் டிவிலேருந்து சிவகார்த்திகேயன் மாதிரியே படம் பண்ணுவோம்லாம் நினச்சி தான் அவர் வீணாக போனார். பட் இன்றைக்கி வந்து சூரியனுடைய வேகம் இருக்குல்ல, சூரிக்கு பின்னால் ஒரு இயக்குனர் கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை சந்தானம் சேர்க்கலை. அது அவருடைய அந்த தனிப்பட்ட குணம், அதை வந்து அவர் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாருன்னு வைங்களேன். முதல்ல பொறாமையை விட்டுணுங்க, அவன் வளர்ந்துட்டானே, அவன் வளர்ந்துட்டானேன்னு நீங்கள் பொறாமப்பட்டீங்கன்னா நீங்கள் டவுனுக்கு போக வேண்டியதான். அந்த மாதிரி பொறாமப்பட்டு வீணாக போன பல பேரை நான் இங்கே பார்த்துருக்கேன். பொறாமையே படக்கூடாது. உன் வேலை என்ன, நம்ம எதுக்கு வந்தோம், நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சுட்டே இருப்போம், ஒரு இடத்துல நம்ம மேலே வந்துடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஓடுறவங்க பல பேர் ஜெயிச்சிருக்காங்க. அவனை பார்த்து அவன் வந்துட்டானே, அவன் வந்துட்டானேங்கிறது இருக்குல்ல, கிட்டத்தட்ட சந்தானம். இப்போ இந்த ஜாதியை பற்றி பேசுகிறதுனால சொல்கிறேன், நிறைய காமெடி ஆக்டர்ஸ் இப்போ யோகி பாபா இருக்கட்டும், நிறைய பேரோட பின்புலம் பார்க்கும்போது இதோட கனெக்ட் ஆகி வர மாதிரி தான் இருக்குது. அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா பழைய படங்களில் வந்துட்டு கார்த்தியாக இருக்கட்டும், அவர் படம் வந்துச்சுன்னா ஒரு கூட்டம் தென் தமிழகத்தில் அந்த படம் வந்து பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டு இருக்காங்க. பட் இப்போயும் அது இருக்கா சார் சினிமாவில்? இப்போ வந்து இவர் நம்மால் இவர் படத்தை போய் கண்டிப்பாக பார்க்கணும், நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணுன்ற விஷயம் இருக்கா இப்போ வரைக்கும்? இப்போ தாங்க ரொம்ப இருக்குது, முன்னெல்லாம் இப்போ கிடையாது. முன்னெல்லாம் அப்படி வந்து நம்ம ரொம்ப ரேராக தான் யாரையாவது பார்ப்போம், இவர் இந்த ஜாதின்னு பெயர் குறிப்பிட்டு இவர் இந்த சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி பேசுனதெல்லாம் வேறு காலம், அது ரொம்ப ரேர். இன்றைக்கி ரொம்ப அநியாயமாக போயிடுச்சு, இந்த பொதுவான பார்வைங்கிறதே ஆல்மோஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு படம் வரும்போது, ஏங்க இளையராஜா எவ்வளோ பெரிய மகான்ங்க, அவர் இசையில் சொல்கிறேன், அவர் ஸ்பிரிச்சுவலாக விட்டுருங்க, இசையில் வந்து அவருக்கு ஜாதி இருக்கா, மதம் இருக்கா, இனம் இருக்கா, எல்லாத்தையும் கடந்த ஒரு மிகப்பெரிய மனிதர் இல்லையா அவர். ஆனால் இன்றைக்கி அவரையே கூறு போட்டு விற்கிறாங்க, அவர் எங்காள் அப்படிங்கிறாங்க. நான் இன்றைக்கி ஒரு பேட்டி ஒன்று பார்க்குறேன், ஒரு அம்மா பேசிகிட்டு இருக்காங்க, இளையராஜா வந்து காசிக்கு வரும்போது பிரதமர் எழுந்திரிச்சு நின்னார், இந்த மலர் இதெல்லாம் தூவினாங்க, எனக்கு வந்து என் சாதியை சேர்ந்தவருக்கு ஒருத்தர் எவ்வளோ பெரிய மரியாதை வந்திருக்குன்னு பார்த்துனா அப்படின்னு. அவருக்கு ஏது அது, அவருக்கு அதெல்லாம் கிடையாது இல்லை. அவர் யாராவது சாதியை வச்சு அவர் பார்க்குறாங்களா, இல்லை சாதியை வச்சு காலில் விழுறாங்களா, அவர் போகிறவங்களாம் பொத்து பொத்துன்னு காலில் விழுறாங்க, எதை வச்சு, அந்த இசை தானே. ஸோ அதனால் அந்த மாதிரி மிகப்பெரிய ஜாம்பவான்களை, மிகப்பெரிய திறமைசாலிகளை ஒரு கூட்டுக்குள்ளே அடைக்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இப்போ அநாகரிகமாக வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ இருக்குது, இந்த காலகட்டத்தில் ரொம்ப வளர்ந்துருச்சு. சந்தானம் வந்தால் எங்காள் அப்படின்னு ஒரு கூட்டம் உள்ளே போகிறதும், மற்றவர்கள் வந்தால் எங்காளுன்னு ஒரு கூட்டம் உள்ளே போகிறதும், இது ரொம்ப ரொம்ப அசிங்கமாக அறிவுறுப்பாக இருக்குது. ஓகே,
இதனால் வாய்ப்புகளும் தட்டி பறிக்கப்படுதான் சார். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்கும்போது டிரெக்டர் சேம் ஜாதியாக இருக்கார், இந்த டீம் இருக்குது, ப்ரொடியூசர் இருக்கார், அப்படின்னா ஏ நம்ம பயடா அவனுக்கு பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நடக்குதா சினிமா? இப்போ வந்துருச்சுங்க, இளையராஜா வரும்போது இளையராஜாவை அப்படி யாருமே பார்க்கல. இளையராஜா, கங்கை அமரம், ஆர்டி பாஸ்கர் மூணு பேரும் இங்கே மெட்ராஸில் வந்து இறங்கும்போது பாரதி ராஜா தானே அங்கே தூக்கி மடியில் வச்சுக்கிட்டாரு, பஞ்சர்ணாசனம் தானே தூக்கி மடியில் வச்சுக்கிட்டாரு, இவங்களாம் நான் சாதி பார்த்தா வச்சுக்கிட்டாங்க கிடையாது. இல்லை இப்போ பாரதி ராஜா நினச்சிருந்தா தம்பி உங்களை யார் இப்போ வர சொன்னது அப்படின்ட்டு அவர் வேலையை பார்க்க போயிருந்தாங்கன்னா திரும்பி போயிருப்பாங்க அவங்க. அன்றைக்கி அவர் வந்து அவர் சாப்பாட்டுக்கு வச்சுருக்கிற டோக்கனை இவங்கள்ட்ட கொடுத்து அவர் ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு இவங்க ஒரு வேளை சாப்பிட்டு அப்படி தானே அவங்க லைஃப் போச்சு. தான் ரூமில் தங்க வச்சுக்கிட்டாரு, அவங்களுக்காக இவர் பல படிகளில் ஏறினார். ஸோ அன்னைக்கு சாதி பார்த்தாங்களா அவங்க? இன்றைக்கி வந்து இளையராஜாவை கொண்டு போய் ஒரு கூட்டம் அப்படியே போய் எங்கள் ஆள் அப்படின்னு நடக்கிறது இருக்குல்ல, அது இளையராஜாவை விரும்ப மாட்டார். அது நடந்துகிட்டு இருக்கு, இன்றைக்கி ரொம்ப அப்படி வந்துருச்சு, அது மாறணும். கலையை கலையாக பார்க்கணும் அவ்வளோ. கோட் படத்தில் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், மோகன் அவர்கள் வந்து வில்லனாக பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம். அதுக்கு முன்னாடி ஹரா வந்துருச்சுன்னா அது கஷ்டமாகலாம் பேசியிருந்தீங்க. இது போக கோட் படத்தில் நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கும்போது விஜயகாந்த் ஏஆ பண்ண போகிறாருன்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு விஜய் பிரபாகர். இப்போ ரீசன் இன்டர்வியூவில் எந்த இடத்துல வரும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா சிவகார்த்திகேயன் கிளைமேக்ஸில் வராது, இது நடக்குது அது நடக்குதுன்றாங்க. இது என்ன படமா இல்லை சீரியலா, இவ்வளோ பெருசாக போய்கிட்டே இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு விஜயகாந்த் வந்தார் அப்படின்னா எந்த இடத்துல வருவார், என்ன மாதிரி இருக்கும் அந்த சீன்? கரெக்டாக ப்ரீ கிளைமாக்ஸில் வராருன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் தான் வர்றாரு, ஆனால் அது மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு இடத்துல அவர் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் கிடையாது, கொஞ்ச நேரம் தான். அது ஏதோ நிமிஷ கணக்கெல்லாம் நாங்கள் சொன்னோம், எனக்கு மறந்து போச்சு வலைப்பேச்சில். அப்போது இத்தனை நிமிஷம்தான் வர்றாருங்கிற ஃபுட்டேஜோடு நாங்கள் சொன்னோம், அது இப்போ மறந்து போச்சு. அது என்ன மாதிரி இம்பேக்டை கொடுக்கும் சார்? ஏன்னா வந்து படத்துக்கு இப்போ விஜயகாந்த் இறந்த டைமில் அந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இது ட்ரெண்டு தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட எம்ஜிஆரை வந்து சில சீன்ஸில் காட்டியிருக்காங்க, அதுக்காக மக்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னு. கோட் படத்தில் விஜயகாந்த் வராது வந்து பாருங்கன்னு சொல்ல வராங்களா, இல்லை அந்த இடத்துல தேவைப்பட்டுருன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அது ஒரு ட்ரிபியூட் தானே. எவ்வளோ பெரிய நடிகர் அவர், தமிழில் இவ்வளோ பெரிய படங்கள், வெற்றி படங்கள் கொடுத்தவர், தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு பல விஷயங்களை பண்ணவர், அவர் மறைவுக்கு பிறகு அவர் அப்படியே தத்ரூபமாக ஸ்க்ரீனில் கொண்டு வர்றதுங்கிறது அவருக்கான ட்ரிபியூட் தானே. ஸோ அதை பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து விஜயகாந்த் நடித்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு, நடுவில் ஒரு பையனுக்காக ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணார், அது கூட அவ்வளோ ப்ராமிசிங்கெல்லாம் இல்லை. பழைய விஜயகாந்தை நம்ம பார்க்க மாட்டோமான்னு ஒரு தவிப்பு இருக்கும்ல, அதை வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணும். நிச்சயமாக அவரை பார்க்கும்போது நம்மளே அறியாமல் மெய்சில் இருக்கும்னு சொல்லுவோம்ல, அது நடக்கும். அந்த மொமெண்ட் இருக்கும் படத்தில். ஓகே, அதுக்கு நிறைய வாய்ப்பு. அப்படியே விஜய் பக்கம் வரும்போது ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் இதுவும் பண்ணணும். ஆனால் வந்து தமிழக வெற்றி கழகமா இல்லை தமிழக வாழ்த்துக் கழகமா அப்படின்ற மாதிரி வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்காரு திமுகவை தவிர்த்துட்டு. அப்போ என்ன சொல்ல வர்றார் விஜய் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு நான் அந்த 10வது 12வது படித்த நல்லா படித்தவங்களுக்கு வந்து நான் தரேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவர் விமர்சனம் வந்துகிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் நான் செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நடக்கிறது நடக்கட்டுன்ற மாதிரி போகிறாரு. உங்கள் பார்வைக்கு எப்படி இருக்கு விஜயோட செயல்பாடுகள்? இல்லை, விமர்சனங்களை பார்த்து விஜய் ஒரு வேலை செஞ்சாருன்னா அவர் இன்னொரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தேங்கி நின்று, அவர் விமர்சனங்களை ஒருபோதும் நல்ல விமர்சனங்களாக இருந்தால் ஏற்றுப்பார். வெற்றிக்கலை இக்க கூட மாற்றிட்டு. ஆமாம், அதே நேரத்தில் ஒருத்தனை வேணும்னே காலி பண்ணுறதுக்கு ஒரு விமர்சனம் வரும்ல, அதை ஒருபோதும் அவர் காதில் வாங்கிக்க மாட்டார். ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த தமிழக வாழ்த்து கழகம்னு சொல்கிறதெல்லாம் அந்த கேட்டகரி தான். ஏன்னா ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் அவருக்கு பிடித்தவர்களுக்கு அவர் வாழ்த்து சொல்கிறாரு. யார் நம்முடைய எதிரிங்கிறத அவர் தீர்மானிச்சிட்டாரு, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லலை, அவ்வளோதான். திமுகவுக்கு ஏன் வாழ்த்து சொல்லலைன்னா எதிர்கால அரசியலாக அவங்களை எதிர்த்து தான் அவர் நிற்க போகிறார். இன்றைக்கி வாழ்த்து சொல்கிறது எதுக்கு, ஒருத்தருக்கு வாழ்த்து எதுக்கு சொல்கிறது? நீங்கள் வந்து ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுங்க, கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறது தான் வாழ்த்து. இவங்க ஜெயிச்சு வந்து நீங்கள் நேர்மையாக இருப்பீங்கன்னு நான் நம்பலைங்கிறதுனால அமைதியாக இருக்கார். ஸோ அதுதான் நாளைக்கு அவர் பெரிய அளவுக்கு இந்த கட்சி மீது விமர்சனம் வைக்கும் பொழுது இந்த வாழ்த்து அன்னைக்கு நீ சொன்னல, அப்போ ஏன் இன்றைக்கி மாறிட்டேன்னு பல பேர் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல், நம்ம தெளிவாக இருப்போம், இவங்க தான் எதிரிங்கிறதெல்லாம் தெளிவாக இருப்போங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார். ஸோ அதுதான். ஓகே, ஆனால் குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கும் விசிகாவும் கொடுத்துருக்காரு. விசிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பிறந்தநாளுக்கும் வந்துட்டு வாழ்த்து தெரிவித்தார். குறிப்பாக அது ரெண்டு கட்சி கொடுக்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, ஆப்வியஸ்லி அடுத்த வருஷம் ஒரு தேர்தல் வரும்போது கூட்டணிக்கு ஐடியா பண்ணுறாரு விஜய் அப்படின்ற மாதிரி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது ஏதோ ஒரு விதத்தில் இன்னொரு கட்சியோடு சார்ந்து வருவாங்க, ஆனால் தனிச்சு வராங்க அப்படிங்கும்போது தேமுதிகவை வந்து பார்த்தோம். அதே மாதிரி விஜய் தனிச்சு வருவார்னு பார்க்கும்போது கூட்டணி அமையுமான்றதான் இப்போ ஹாட் டாப்பிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் பார்வைக்கு நீங்கள் பார்த்த விஷயம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கா ஒரு வேளை வந்து நாம் தமிழர் கட்சி விசிகா விஜய்லாம் சேர்ந்து வர மாதிரி?
இல்லை அதற்கான பேச்சுவார்த்தை ஒன்று போயிட்டுருக்கு. அது ரெண்டு கட்சிகளுக்கும் பொதுவானவர்கள் நடுவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டணி உருவாக்கணும்னு விஜய்க்கு அறிவுறுத்துகிறாங்க. ஏன்னா நீங்கள் தனியாக வந்து வெற்றி அடைய முடியாது, கூட்டணியோடு வந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், நீங்கள் நினச்ச இடத்துல உட்கார முடியுங்கிறத இங்கே தொடர்ந்து அவருக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த களை உண்மையாக அவர் புரிஞ்சுக்கிறார். ஸோ அதனால தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு முதல்ல அனுமதிக்கிறார். அவர் வந்து அவர் மனசில் தோன்றதுனால தான் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்த பக்கம் நாம் தமிழருக்கும் அவர் வந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறார். இந்த எண்ணம் அவருக்குள்ளே இருக்குது. அதே நேரத்தில் அவர் தேசிய கட்சி ஏதாவதோட கூட்டணி ஒன்று வைக்கணும், தேசிய கட்சி துணை இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் ஒரு மாநில கட்சியை உருவாக்கி ஆட்சியை பிடிக்க முடியாது. அப்போது அவங்க சப்போர்ட்டாக அவருக்கு வேணும். இவருடைய பார்வையில் இவர் பிஜேபி பக்கம் போவாரா காங்கிரஸ் பக்கம் போவாரா அப்படின்னா நிச்சயமாக காங்கிரஸ் பக்கம்தான் போவார். ஆரம்ப காலத்திலேருந்து அவருக்கு ராகுல் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, காங்கிரஸ் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, பற்று இருக்குது. இதை வந்து பல இடங்களில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போ இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, சீமானுக்கும் காங்கிரஸுக்கும் ஆகாது, சீமானுக்கும் பிஜேபிக்கும் ஆகாதுங்கிறது வேறு. காங்கிரஸை பிஜேபியோட அதிகமாக அவர் எதிர்ப்பார். ஏன்னா விடுதலை புலிகளை அழித்ததில் காங்கிரஸ் ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. கச்சத்தீவு கொடுத்தது அந்த ஆமாம் கச்சத்தீவு கூட அது சும்மா தேர்தலுக்காக இவங்க சொல்கிறது. உளப்பூர்வமாக யாரும் கச்சத்தீவை கையில் எடுக்கிறது இல்லை, அது விட்டுருங்க. இவர் சீமானுடைய அரசியலில் ரொம்ப அடிப்படை தன்மை எதுன்னா இதுதான், ஈழம் தான். அவங்களுக்கு ஒரு பெரிய தீங்கை கிடைத்தது காங்கிரஸ் ஆட்சின்னு அவர் ரொம்ப உறுதியாக நம்புகிறாரு. அதை வந்து எந்த காலத்துலேயும் அவர் மன்னிக்க தயாராக இல்லை. இப்போ நாளைக்கு விஜய் வந்து காங்கிரஸை கூட்டணிக்குள்ளே சேர்த்தாருன்னா சீமான் அதுக்குள்ளே இருப்பாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இந்த குழப்பத்தை எப்படி தீர்க்க போகிறாங்க? சீமான் மீது பெரிய முரண்பாடு விஜய்க்கு இல்லை, அதை அவர் தீவிரமாக வெளிப்படுத்திட்டார். சீமானுக்கும் விஜய் மீது பெரிய முரண்பாடு இல்லை, அது பல இடங்களில் அவர் சொல்லிகிட்டே இருக்கார். ஆனாலும் தேசிய கட்சின்னு வரும்பொழுது இந்த கூட்டணி என்ன ஆக போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் இப்போ ஒரு பெரிய குழப்பமாகவும் இருக்குது. ஓகே, இப்போ தளபதி கடைசி படங்கிறத நம்பலாமல் நம்பக்கூடாதா சார்? ஏன்னா இப்போ இந்த கூட்டணி விவகாரத்தை சொல்கிறீங்க, அவர் ஆட்சிக்கு அவர் வந்து தேர்தல் சந்திக்கும் போது நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் பாருங்கன்னு இன்னொரு பக்கம் வந்து ரசிகர்கள் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை வரல ரஜினிகாந்த் மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எப்படி இருக்கு? இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது அவர் ரஜினி வேறு ஆறு ஆரம்பத்துலேருந்து வந்து குழம்பிகிட்டே இருந்தார். அவர் எல்லா படங்கள்லையும் நான் வருவேன், வந்தால் வருவேன், வர வேண்டிய நேரத்தில் வருவேன், அதுக்கு ஆண்டவன் சொல்லணும், இவன் கேட்கணும், என்னென்னமோ போட்டு குழப்பிகிட்டே இருந்தார். ரசிகர்களாக சேர்ந்து அவரை பிடிச்சி தள்ளி 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 கொண்டு வந்து அந்த கார்னரில் நிற்க வச்சுட்டாங்க. ஆரம்பிக்கிறே இல்லையா அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து அவரை வச்சோடனே வேறு வழி இல்லை. பிஜேபியும் ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்க என்னத்தையாவது சொல்லி அந்த நேரத்தில் தப்பிச்சா போதும்னு ஒரு கருத்துக்குள்ளே அவர் வந்தார். கரெக்டாக எங்கே அடித்தா வெளியில் போகலான்னு தெரிஞ்சு ஓடிவிட்டார். ஆனால் விஜய் அப்படி கிடையாது. அவருக்கு பால் ஊட்டுற மாதிரி ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. நீ தான் முதலமைச்சர், நீ தான் முதலமைச்சர்னு வளர்த்தாங்க. அப்போ மண்டக்குள்ளே ஃபுல்லாக அது இறங்கி நிற்கிது. அவர் வந்து அவ்வளோ சுலபமாக போகிறவர் கிடையாது. அவரை ஒன்றும் செய்ய முடியாது, நிச்சயமாக அரசியலுக்கு வருவார். ஓகே, ஆனால் ட்விட்டரில் மட்டுமே பண்ணக்கூடாதுல்ல சார்? இப்போ ஒரு இதுக்கு போகிறாரு, விமானத்தில் போகிறார். இல்லை இல்லை, அதற்கான காரணம் இருக்குது. இப்போ ஏற்கனவே அவருடைய ரெண்டு படங்களை இங்கே முடக்கி வைக்கிற வேலையெல்லாம் நடந்துச்சு. என்ன காரணம்னா, அரசியல் ரீதியாக அவர் பேசின சில விஷயங்கள் அது ரொம்ப மைல்டாக, ஏதோ வாய் தவறி பேசினதுக்காகவே திமுக அண்ணாதிமுக அவரை வச்சு செஞ்சிச்சு. அந்த பயம் அவருக்கு இப்பவும் இருக்குது. இப்போ ரெண்டு படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரெண்டு பேருமே வேறு தயாரிப்பாளர்கள், நாளைக்கு இவ்வளோ பெரிய பணத்தை போட்டுட்டு நம்ம ஒன்று சொல்லி வேறொரு பிரச்சனை ஆகி போய் படம் முடங்கிருச்சுன்னு வைங்க, இப்போ அவங்களுக்கு பதில் சொல்லணும். அப்போ அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கார் அவர். இது ரெண்டையும் வெளியில் அனுப்பிச்சிருவான், அதுக்கப்புறம் இறங்கி அடிப்போம்னு நினைக்கிறார் அவர். அது நடக்கும். ட்ரஸ் மீட்டில் கூட ஒரு போயிட்டு இருக்கும்போது ஒரு பைட்டு கொடுத்துட்டு போனால் கூட நல்லா இருக்குமே சார். அது இல்லைங்க, அது இங்கே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வாயை திறந்தா பார்த்தாதா, பாக்கி அடிஷ்னல்லாம் போட்டு போட்டு அவர் லைவே முடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் அமைதியாக இருப்பது தான் சரி அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார். ஆனால் பேச வேண்டிய நேரம் ஒன்று வரும், அன்றைக்கி நிச்சயமாக பேசுவார். ஓகே, சாதாரணமான கம்பாரிசனாக இருந்தது, இப்போ வந்துட்டு முக்கியமாக அதை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் விஜய்னா ரஜினிகாந்த் என்ன பண்ணார் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி இவர் இங்கே ஒரு மூணு கட்சி வாழ்த்துனா அவர் யாரையும் பாரபட்சமாகவும் எல்லாருக்கும் வாழ்ந்துருச்சிட்டாரு, நேராக வந்து பதவியேற்கவும் போயிட்டார். இப்போ அதை கொஞ்சம் இதாகவே பேசுகிறாங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அவர் பிஜேபி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், போய் அங்கே போய் உட்காந்துருக்காரு, அங்கே போய் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டாரு, இதெல்லாம் வந்து சரியா? இந்த மாதிரி விஜய் பாருங்களேன், யார் எதிரியோ அவங்களுக்கு மட்டும் வாழ்த்து தெரியுங்களே, அவர் இவ்வளோ தெளிவாக இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அவருக்கு போனதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும், இல்லை இவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குமா? ரஜினி வந்து தானாக பையத்துக்கிட்டலாம் கிளம்புறாங்க, அவருக்கு முறையான அழைப்பு வருது. நீங்கள் இதில்
கலந்துங்கன்னு அழைப்பு வந்து போகிறார். அழைப்பு இல்லாமல் போனால் நீங்கள் ஏங்க நீங்கள் போனீங்க, அப்போ உங்களுக்கு வந்து அந்த கொள்கை அவருக்கு அதுதான், அது ஆயிரம் சொன்னாலும் அது நம்ம வந்து நம்மளை ஏமாற்ற முடியாது, அவர் கொள்கை வலதுசாரி கொள்கை தான், அது மாற்றம் இல்லை. ஆனால் அவர் அழைக்கிறாங்க போகிறார், விஜய் அழைக்கலாம் போகல, அவ்வளோதான். விஜய்க்கு ஒரு இன்விடேஷன் வருதுன்னு வைங்க, நம்ம பிரதமர் வந்து ஒரு இன்விடேஷன் அனுப்புகிறாரு, விஜய் வந்து அவசியம் கலந்துக்கணும், விஜய் போகாமல் இருப்பாரு போய் தானே காணணும். அது வந்து இந்தியாவை ஆளுகிற கட்சி, எல்லாமே அவங்க கையில் இருக்கு அதிகாரம். நான் போக மாட்டேன்னு நீங்கள் முரண்டு வச்சிங்கன்னா வேற சில சங்கடங்களை ஏற்படுத்தும், அதனால் நிச்சயமாக போவார். அழைப்பின் பேரில் பாருங்க, அதை நம்ம தப்ப சொல்லுவோம். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசுவோம், உங்க இடத்துக்கு நன்றி. Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's number one travel brand.